எதிரும் புதிரும் துறைகிறது. எல்லை தாண்டிய பயங்கரவாதம் எந்த ஆட்சியில் கட்டுக்குள் இருந்தது? கட்டுக்குள் இருக்க முடியுமா? பேச்சுவார்த்தை தொடர வேண்டுமா? பாகிஸ்தான் நம்முடைய நிர்பந்தத்திற்கு பணியுமா? இதை பற்றி பேசுவோம். திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் உங்கள் ஆட்சியிலும் இருந்தது, பிஜேபி ஆட்சியிலும் இருக்கிறது. இருந்தாலும் கூட எவ்வாறு அதை அணுகுவது என்பதில் இரண்டு கட்சிகளுக்கும் இடையே வேறுபாடு இருக்கிறது, அது உண்மைதானே? அதாவதுங்க, திரு கல்கி பிரியன் அவங்க சொன்னாங்க, காஷ்மீர் பகுதியில் அந்த பார்டரோடு நின்னது குருதாஸ்பூர் வரைக்கும் வந்துச்சு. அப்போது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசாங்கத்தின் மீது அவர்களுக்கு பயம் இல்லை. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐக்கோ இல்லை தீவிரவாதிகளுக்கோ பயம் இல்லை, தைரியமாக ஊடுருவுறான். அங்கே ஆட்சிக்கு பார்த்து பயந்தாங்களா? எங்கள் ஆட்சியை பார்த்து நான் இது காஷ்மீர் பார்டரோடு நின்றுதுங்க பிரச்சனை, அதை தாண்டி வர விடலை. நாங்கள் எல்லையெல்லாம் கரெக்டாக சீல் பண்ணி வச்சுருந்தோம். இவங்க எல்லையில் பாதுகாப்பு இல்லை, இந்த நாட்டுக்கு இப்போ பாதுகாப்பு இருக்கான்னு சொன்னால் எல்லையில் பாதுகாப்பு இல்லை. இராணுவம் எந்த நேரத்திலும் எது அந்த தீவிரவாதிகள் உள்ளே நுழையக்கூடிய அளவில் தான் நம்முடைய எல்லை இப்போ எல்லை வந்து இருக்குது. அதனால தான் அதிரடி கொடுப்போம் நீங்கள் உறுதியாக சொன்னீங்களா? தாராளமாக சொன்னாங்க. எங்க பிரைம் மினிஸ்டரு, நீங்கள் ஒன்று பாருங்கள், ஐநா சபையில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நவாஸ் ஷெரீப் ஒபாமாலாம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் பிரதமர் நேரடியாக மிரட்டினார் எங்களுடைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, சிவப்பு கம்பளை விரித்து பதவியேற்பு விழாவுக்கு கூப்பிட்டீங்க, இந்த நான் ஏழு நாடு ஆளுங்களாம் வந்துட்டாங்க, இருங்க சார் இருங்க சார், எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி இவர் சொன்னார். காவி தீவிரவாதம் இல்லையா? மலைக்கான் குண்டு வெடிப்பு நீங்கள் இல்லையா? கோத்ரா ரயில் ஏற்பு யார் பண்ணுது? யார் பண்ணுது? யார் பண்ணுது? கோத்ரா ரயில் ஏற்பு யாருங்க பண்ணுது? யார் எப்படி போட்டு? காங்கிரஸ் எந்த அளவுக்கு இந்து விரோத கட்சி என்பதற்கு இந்து விரோத அவர்களுடைய ஒரு நீங்க இந்துக்களோட விரோதிங்க. நீங்க நான் என்ன கேக்குறேங்க, இப்ப வந்த தீவிரவாதிய பாகிஸ்தான் சொல்லுங்க, பாகிஸ்தானியர்னு சொல்லுங்க. அவனுக்கு இருக்கின்ற மதத்தை பற்றி அவர் கூறினார். அவனுக்கு இருக்கிற மதத்தில் இதுல மதம் இருக்கிறது. அப்ப இந்து நான் என்ன சொல்றேன், இது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவருக்கான நாடு. எங்க எங்களை விட இந்துக்களுக்கு சப்போர்ட் நீங்க கிடையாது, முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. நீங்க இந்துக்கள் இந்துக்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி கிடையாது. எல்லா சமுதாயத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய செக்குலர் பார்ட்டி நாங்க. நீங்க வந்து வேஷம் போடுறீங்க, நீங்க வேஷம் போடுறீங்க இந்துக்கள் இந்துக்கள். இப்ப கூட நான் என்ன சொல்றேன், அவனை பாகிஸ்தானியர்னு சொல்லுங்க. சரி, அது அடுத்து உறுதியை யார் அதிகம் காட்டுகிறார்கள்? நீங்களா பிஜேபி? நாங்க தாங்க. நாங்க எங்க ஆட்சி இருக்கும் காலத்தில் அதிக அளவுக்கான எல்லை தாண்டிய பயங்கரவாத எல்லை தாண்டிய பயங்கரம் காஷ்மீரோட இருந்தது. காஷ்மீர் வந்து குயிக் அக்சசபிளா இருந்தது. அது அதுல வந்து சியாச்சின் மலை எல்லை தாண்டி தாக்குவோம் என்று நேரடியாக மத்திய அரசு மிரட்டுகிறது. மிரட்டினா போதுமாங்க, நீங்க என்ன சொன்னீங்க? அருணாச்சலம் போனாரு, ஒரு வார்த்தை சொன்னாரு, சீனா ஓடி போச்சு பின்னாலன்னு சொன்னாங்க. பாகிஸ்தான் என்ன சொன்னா, நீங்க மியான்மர்ல பண்ண உடனே என்ன சொன்னா பாகிஸ்தான் மந்திரி என்ன சொன்னா, எங்க கிட்ட அணு குண்டுக்குது ஜாகிரதை, யார்கிட்டா பேசு, மியான்மர் கிட்ட பேசு, ஏதாவது எல்லை தாண்டி. எங்க என்ன சொல்றேன், சினிமால தாங்க கதாநாயகன் சவால் விட்டுகிட்டு இருப்பான். இவங்க சினிமா கதாநாயகன் மாதிரி சவால் தான் விடுறாங்க, செயலே கிடையாது. ஆமாங்க, அவங்களுக்கு செயல காட்டணும். எங்க பயங்கரவாதம் உள்ள வரக்கூடாது, எல்லையில சரியான பாதுகாப்பு இருக்கணும், எல்லையிலேயே அவனை பிடிச்சிருக்கணும் இல்லங்க. கிராம பகுதிகள்லாம் வந்துட்டாங்க. நீங்க இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, இன்றைக்கு பத்திரிகையில வந்த செய்திக்கு ஆதாரமா வச்சு சொல்றாரு. அதே பத்திரிகை என்ன சொல்லுதுன்னா, கிராம மக்கள் தான் அவனை மடக்கி பிடித்து போலீஸ்காரங்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்லி இருக்கு. என்ன சொல்றீங்க? அப்போ ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள போய் புகுந்தவனை கிராம மக்கள் மூணு படைய கைதிகளா கிராம மக்களை பிடிச்சிருக்கா? கிராம மக்கள் பிடிச்சு போலீஸ் கிட்ட கூட எவ்வளவு லேப் பாருங்க, செக்யூரிட்டி எவ்வளவு லேப்ஸா இருக்கு பாருங்க. பார்டர்ல இவ்வளவு லேப் வச்சுக்கிட்டு பொதுமக்கள் பிடிச்சு கொடுக்கிற அளவுல அரசாங்கம் நடத்திட்டு இருக்காங்க. பொதுமக்களை நாங்க இந்துக்கு எதிரின்னு சொல்றாரு. என்னங்க சொல்லுங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க சரியா கேங்க, பொதுமக்களை கடத்தி சென்றவர் மயங்கி விழுந்தான், காவல்துறை வந்து கைது செய்து. அவ்வளவுதான் சார், நீங்க படிச்ச பத்திரிகையில் அப்படி வெளியிலே இருக்கு. தினமணி சார், தினமணி பத்திரிகை பேரே சொல்றேன் சார், பத்திரிகை பேரே சொல்ற காங்கிரஸ் பத்திரிகை தினமணி. சரி, இப்பதான் தினமணியில இருக்கு.
பத்திரிகைக்கு வர்ணம் பூசலங்க. தினமணியில வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ சொன்னது அத்தனையும் வந்திருக்கு. வெளியில இருக்கு, வேணா ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க. இருங்க, நான் என்ன சொல்றேன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, மூன்று பேரை பிணைய கைதிகளாக பிடித்துக் கொண்டு வீட்டுக்குள் இருந்தால் கிராம மக்கள் சூழ்ந்து கொண்டு அவனை பிடித்து போலீஸ் ஒப்படைத்தார்கள் இருக்கு. கிராம மக்கள் சூழவில்லை, யாரை பிணை கைதிகளாக பிடித்து சென்றார்களோ அவர்களை சிலர் பிடித்தார்கள். அப்ப கூட யார் பிடிச்சது? பொதுமக்கள் தானது, பொதுமக்கள் தானது. என்ன கேக்குறேன், போலீஸோ ராணுவமோ, போலீஸோ ராணுவமோ இவர்களுடைய ஆட்சியில் விழிப்பாக இல்லை. ஒரு ராணுவமோ போலீஸோ நல்லா இருக்கணும்னு சொன்னா யார் விழிப்பா இருக்கணும்? அரசாங்கம் விழிப்பா இருந்தாதான் போலீஸ் ராணுவம் விழிப்பு இருக்கும். அரசாங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு. பதில் சொல்ல திராணி இல்லாத ஒரு பிரதமர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். 2008 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மும்பை தாக்குதல் நடத்திய போது அரசாங்கம் தூங்கிக் கொண்டிருந்ததா விழித்துக் கொண்டிருந்தது. சரி, குருதாஸ்பூர்ல நடந்தது கலவரில் இந்த அரசாங்கம் நண்பர் பொன் கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ஆவேசமா தான் இருக்கிறாரு. வழக்கம் போலவே அவங்க அந்த ஒரு லைன் வச்சுக்கிட்டு பேசுறாங்க, தெளிவா போட்டிருக்காங்க. இந்த இரண்டு தீவிரவாதிகளுக்கும் நம்முடைய ராணுவ வீரர்கள் ஒரு லைன்ல பேசுறது பிஜேபி, முழுக்க படிச்சது பேசுறது காங்கிரஸ். சரி, நம்முடைய ராணுவ வீரர்களும் நடந்த சண்டையில ஒருவர் கொல்லப்பட்டார். இந்த ஆளையும் இந்த இப்ப மாட்டிக்கொண்ட இந்த பயங்கரவாதி ஓடி போய்விட்டார். அங்கிருந்து ஓடினதுனால அதற்கு துரத்தை கொண்டு போயிருக்கிறார்கள். அதற்குள்ள பணைய கைதியா பிடிக்கும் பொழுது அவர்களுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அந்த வீட்டை சுற்றி ராணுவம் நின்றது. மிக தெளிவா இருக்கு ஸ்டேட்மெண்ட். இவர் வந்து புதுசா இதுக்கு வந்து ஒரு திரைக்கதை வசனம் எல்லாம் போட்டு அதை எடிட் பண்ணி மோடிக்கு தெரிஞ்ச கலை எங்களுக்கு தெரியும். மோடிக்கு தான் திரைக்கதை வசனம் டைரக்ஷன்ல எழுதுற மோடி பேசிட்டீங்களா? இந்த நாட்டை எப்படி சரியாக எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற கதையை திரைக்கதையை நாங்கள் எழுதுறாலும் தவறு. ஒரு விஷயம் இந்த நேற்று நடந்த விஷயத்தில் அந்த பணைய கைதிகளாக வைத்திருந்த அவர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது தான் ராணுவம் உள்ளே நுழைந்து இவனை சுடவில்லை. அதுதான் முதல்ல அவர் தெரிஞ்சுக்கணும். என்னவோ மக்கள் பிடிச்சிட்டாங்க அப்படிலாம் இல்லை. மக்கள் வந்து உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவர்கள் தான். யார் பிடிச்சாங்களோ அதுல வந்து அவனை வந்து அமுக்கி பிடிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் ராணுவம் எல்லாம் சும்மா இல்லை. இது மறுபடியும் எப்படின்னா, நம்முடைய ராணுவத்தையே ஆட்சி போனதுனால பதவி இல்லாத ராணுவத்தை இவ்வாறு குறிப்பிடுவது ராணுவத்துடைய தார்மீக பலத்தை குறைத்து. கண்டிப்பா எனக்கு நல்லாவே தெரியுதுங்க, ராணுவத்தை குறைத்து இருக்கும்போது பலமாக இருந்தது, இப்போது பலவீனப்படுத்தி விட்டீர்கள். பலவீனப்படுத்துறீங்க. ராணுவத்தினுடைய உளவியல் பாதிக்குமா இல்லையா? இல்லங்க, ராணுவத்தை நான் குறை சொல்லவே இல்லைங்க. இல்ல, ராணுவத்தின் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. நீங்க வந்து ராணுவத்தை இயக்குவதில் அரசாங்கத்திற்கு முக்கிய பங்கு இருக்கு. என்ன பண்ணணும், என்ன டார்கெட்னு அரசாங்கம் தான் சொல்லணும். இருங்க, ஒரே விஷயம், ப்ராப்ளம் எப்படி இயங்கணும்னு காங்கிரஸ் சொல்லி கொடுக்கும். எல்லா ஒரு ஒரு விஷயத்திலும் இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும்னு காங்கிரஸ் இது போன்ற தவறான திரைக்கதை வசனம் நடிப்பு டைரக்ஷன் எல்லாம் செஞ்சதுனாலதான் அந்த நாடு நாசமாக போயிட்டு. அதனால காங்கிரஸ் சொல்லி கொடுத்து செய்யணும்ன்ற அவசியம் இல்ல. பஞ்சாபுக்கு மிகப்பெரிய ஒரு வெறும்னா தனியா பஞ்சாபுக்கு நம்ம விவாதமே நடத்தலாம். அதற்கு காரணம் மன்மோகன் சிங். ஏனென்று சொன்னால் பீம் சிங் கில்லர இவங்க என்ன செஞ்சாங்க, அது அதனுடைய பின்னணி தான் பஞ்சாப்ல இப்போ நடக்கிறது. மன்மோகன் சிங் தன்னுடைய பொறுப்பில் திறம்பட செயல்படுகிறது. இருந்தாலும் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அரசியல் ரீதியாக எந்த ஒரு அரசும் எந்த அளவுக்கு அண்டை நாட்டுடன் தன்னை செயல்படுத்திக் கொள்கிறது, வெளிக்காட்டிக் கொள்கிறது என்பதும் காரணமா? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று உதம்பூரில் நடந்தது பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் பிளேஸ் சம்ரோலின்ற இடத்துல நடந்திருக்குது. அந்த சம்ரோலியில் வந்து ஒரு அமைதியான ஏரியா, அது ரொம்ப வருஷம் கழிச்சு அங்கே ஒரு இந்த தீவிரவாத சம்பவம் நடந்துட்டு இருக்காங்க.
இன்னொன்று நான் பார்க்குறேன் வந்து வாஜ்பாய் காலத்தில் வாஜ்பாய் சொன்னார் காங்கிரஸை பார்த்து நீங்கள் பிடிபியோட அலையன்ஸ் வச்சுக்காதீங்க அப்படின்னார் அவர். ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியே பிடிபியோட ஒரு அரசியல் ரீதியான லாபத்துக்காக வச்சுருக்காங்க. ஆனால் இப்படி வச்சுருக்கிற இந்த சமயத்தில் பிடிபி வந்ததுக்கப்புறம் பிடிபி பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற மிலிட்டன்ஸ்க்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணாலும் பிடிபி ஆட்சியில் நம்ம யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. எவ்ரி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வந்து ஐஎஸ் கொடி வீசுகிறாங்க, அவெல்லாம் பிடிச்சி உள்ள போகிறாங்களா இல்லையானே தெரியாது, அந்த கவர்மெண்ட்டில் நடந்துட்டுருக்கு. அதான் பிஜேபி ஒரு அங்கமாக இருக்குன்றது அங்கே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். என்ன கேள்விக்குறி சொல்லுங்கள்? ஆமாம், பிஜேபி வந்து ஒரு தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு வன்மையான நிலைப்பாடு எடுக்கிற ஒரு கட்சி. அது பிடிபி பார்த்தீங்கன்னா 2002 முப்தி முகமது வந்து எல்லா காஷ்மீரி தொடர்ந்து கண்டித்து கொள்ள அந்த ஆட்சியில் பங்கு வச்சிருக்காங்க. அந்த அங்கே வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு 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 டெரரிசம் தலைவரோட பையனுக்கு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்துருக்காங்க. பிஜேபி வந்து அந்த பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ்னால அந்த அணியில் இருக்காங்க. அரசியல் நிச்சயமா காஷ்மீர்ல வந்து காஷ்மீர்ல அதிகாரத்தில் பங்கு பெறணும்ன்ற ஒரே காரணத்துக்காக பிடிபி வந்து இந்த பயங்கரவாத செயல் பிடிபி உடந்தையா இருக்கிற பயங்கரவாத செயலை அலோ பண்ற ஒரு தார்மீக ரீதியான பொறுப்பு வந்து பிஜேபிக்கு வந்திருக்கு. அது அவங்க எவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து விடுவிச்சுக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு நல்லது. ஆட்சி இருந்து விலகணுமா? பிடிபி விட்டு விலகணும். அவங்க ஆட்சி போனா அதிகாரத்துல இல்லா இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா பிடிபி அந்த அளவுக்கு வந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா இருக்கு. அங்க பயங்கரவாத செயல்களுக்கு ஆதரவா பிடிபி இருக்கு. அது பிஜேபி அந்த கூட இருக்கிறதுனால பிஜேபிக்கு தான் அதனால கெட்ட பேர் வரும் நிறைய. காஷ்மீரில் பிடிபி ஆட்சி இருப்பதால் தான் பயங்கரவாதிகள் கண்டிப்பா பிடிபி ஆட்சியில் இருக்கிறதுனால தான் இப்போ வந்து அந்த காஷ்மீர் மிலிட்டன்ஸுக்கு தைரியம் வந்துட்டு இருக்கு. காஷ்மீரில் இருக்கிற மிலிட்டன்ஸுக்கு தைரியம் வந்திருக்கு. அவங்க நீங்க எவ்ரி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு கூட்டமாக கூடும்பொழுது அவங்க பிஹேவ் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போலீஸ் எந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. அந்த ஆட்சியில் பிஜேபி ஒரு பங்கு பெறதுன்றது நீங்க யோசிச்சு பார்க்கணும். நீங்க அதாவது நிமிஷம் அந்த பாயிண்ட் இருக்காரு. அதாவது பிஜேபி வந்து ஏன்னா வந்து மிந்தி வாஜ்பாயே சொன்னார் காங்கிரஸை பார்த்து நீங்க பிடிபியோட அலையன்ஸ் வச்சுக்காதீங்கன்னாரு. ஆனால் அதையும் மீறி இப்போ வந்து மோடி மோடி இது அமித்ஷா மோடி வந்து வச்சிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு முடியுது. சொல்லுங்க, நீங்க சொன்னீங்க ராணுவத்தை பலவீனப்படுத்துறதா இருக்காதான்னு சொன்னீங்க. ராணுவத்தை கண்டிப்பா பலப்படுத்தல. இப்போ சார் ஒரு விஷயத்தை கரெக்டா சொன்னாரு. என்னன்னா பாகிஸ்தான்ல பிடிபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பிஜேபியினுடைய கூட்டணியோட இன்னைக்கு வாரம் வாரம் பாகிஸ்தான் கூட இது நடந்ததா? சென்ற ஆட்சி காஷ்மீர்ல, சாரி காஷ்மீர்ல சென்ற ஆட்சியில இது நடந்ததா? யாராவது ஒருத்தர் பாகிஸ்தான் கொடியை பிடிச்சிட்டு நடந்தானா? இன்றைக்கு வாரம் வாரம் பெரிய ஊர்வலம் பாகிஸ்தான் கொடியை பிடிச்சிட்டு போறான். பாகிஸ்தான் கொடி இல்ல சார், ஐஎஸ் கொடி பிடிக்கிறான். ஐஎஸ் கொடி பிடிக்கிறான், பாகிஸ்தான் கொடியும் பிடிக்கிறான், ரெண்டையும் பிடிக்கிறான். நான் என்ன கேக்குறேன், ராணுவத்திற்கு அமைதியாக ராணுவம் கட்டுப்பாட்டில் தான் இப்ப காஷ்மீர் இருக்கு இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த ராணுவம் வேடிக்கை பார்க்க விட்டது யார்? அதை தான் நான் சொல்றேன். அன்றைக்கு ராணுவத்தை செயல்படுத்தினார்கள் மத்திய அரசு. இன்றைக்கு நீங்கள் கையை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்றீங்க. அதை தான் நான் ராணுவத்தை சொன்னே தவிர ராணுவத்தை நான் குறை சொல்லவே இல்லை. சரி சரி சொல்லுங்கள் திரு நாராயணன். ஜம்மு காஷ்மீரில் பிடிபி பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பிடிபி இருப்பதால் பயங்கரவாதிகள் கொஞ்சம் உற்சாகம் அடைகிறார்களோ என்ற சந்தேகம் பார்வையாளர் நோக்கர்களுக்கு வருகிறது. அந்த தார்மீக பொறுப்பு பிஜேபிக்கு உண்டா இல்லையா? அதாவது இங்க இந்த நாட்டினுடைய முதல் தேச விரோதி தேச துரோகி என்று அறிவிக்கப்பட்டவர் நம்முடைய ஃபருக் அப்துல்லாவுடைய தந்தை அவர்தான். அவருக்காக வந்து இந்த கொடைக்கானலில் கூட ஒரு பெரிய பங்களாவே இருக்கு. அவர் வந்து தேச விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்று சொல்லி அவரை கொடைக்கானல் பங்களாவிலே குழு பங்களாவிலே வைத்திருந்தார்கள் என்பது நாடு அறியும். வீட்டு சிறை அதுக்கு வந்து பேரு அப்துல்லா என்ன அப்துல்லா அவர் ஷேக் அப்துல்லா மாளிகை இன்னைக்கும் இருக்குது, போய் பார்க்கலாம் சார். ஒரு பெரிய தலைவர் சார், என்ன அவர் பேர் வச்சா என்ன சார்? ஷேக் அப்துல்லா என்ன சாதாரண சுதந்திர போராட்ட வீரர் சார். சரி சொல்லுங்க, அவர் பேரை வச்சா என்ன சார் தப்பு? சொல்லுங்க, வாஜ்பாய் பேரைய வைக்க முடியும், அவர் சுதந்திர போராட்ட வீரர் கிடையாது. அன்றைக்கு இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வழக்கு போட்டு இவரை தேச துரோகி என்று சொன்னார். தேச துரோகிகளை சுதந்திர போராட்ட வீரர் என்று நண்பர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அழைக்கலாம். காங்கிரஸ்காரங்களுக்கு அந்த பேர் அவர் கொடுக்குறாருன்னா அதை பற்றி எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. அதனால் தேச துரோகம் செய்த தேச துரோகி தேச விரோதியை மறுபடியும் கூட்டி கொண்டு வந்து அங்கேயே அவரை முதலமைச்சராக்கி அழகு பார்த்தது ஜவஹர்லால் நேரு என்பதிலே யாருக்கும் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. அவரை சுதந்திரம் இந்தியாவின் முதல் சுதந்திரம் பெற்ற முதல் தேச துரோகி அவர் தான். அதை சொன்னது காங்கிரஸ் தான், அதை சொன்னது நேரு தான் இல்ல. ஆனா அங்க பாருங்க சுதந்திரம் எந்த இடத்திலயும் அது போல நேர் சொல்லவே இல்லை. அவர் தாங்க பிரதமர் தமிழ்நாட்டு தேச துரோகியை கொண்டு போய் வைத்தது ஜவஹர்லால் நேரு. என்ன
பேசுறீங்க? எப்படி தெரியுமா அனுப்பினாரு ஷேக் அப்துல்லாவை நேரு, இருக்க சார் வரலாறை வந்து மாற்றி சொல்றாரு. அங்க பெரிய பிரச்சனை, துரோக குற்றத்திற்காக தானே சிறை வைக்க இல்லங்க, அவரை அரஸ்ட் பண்ணதெல்லாம் உண்மை. எதற்காக அரஸ்ட் பண்ண, எதற்காக அவரை பெருந்தலைவருக்காக கைது செய்தீர்களா? சொல்லுங்க. பெருந்தலைவர் காமராஜரை கூப்பிட்டு இவர் பத்திரமா இருக்கணும். ஒரு கைதி, கைதி இல்ல, கைதி கூட பத்திரமா வைக்கணும்ன்ற இருந்ததுங்க. தேச துரோக வழக்குக்காக, தேச விரோத வழக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டதை நான் மறுக்கல. ஆனா அதுக்கு பின்னால முதலமைச்சர் ஆக்குனாங்கன்னா நான் என்ன கேக்குறேன், ஆர்எஸ்எஸ் நாங்க தடை பண்ணோம், அதுக்கப்புறம் அதே ஆர்எஸ்எஸ் நாங்க அலோ பண்ணோம், அது மாதிரிதான் எல்லாமே. நீங்க ஆர்எஸ்எஸ் பெரிய யோகியமான இதுவா இயக்கம் அது, அது சொன்னா ஒரு கோவம் வரும். நீங்க ஆர்எஸ்எஸ் கிடையாது, தப்பா சொல்றீங்க. நீங்க தாங்க 42 அசிம்புரா கலவரத்தை பத்தி கேட்டேன், உங்களால பதில் சொல்ல முடிஞ்சுச்சா? என்ன கலவரம்? அசிம்புரா கலவரத்துல 42 இஸ்லாமிய இளைஞர்களை சுட்டு கொன்றாங்களே, அதுக்கு காரணமான காங்கிரஸ் இப்ப நீங்க பதில் நண்பர் பொன்கிருஷ்ணமூர்த்தி, பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தையை பலனளிக்குமா? இந்தியாவின் மேலாண்மையை பாகிஸ்தான் ஏற்றுக்கொள்ளுமா? இது இப்படி தொடர்ந்து பேசுவோம், பாருங்க.